பாத்துக்கிறது போயிடு சாரன்னு போயிடு இடிச்சார். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா மா ஸ்வீட் சாப்பிட போறோம், அதோட மாப்பிளி சம்பார் சாப்பிட போறோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா மாப்பிளி சம்பா அரிசியில எப்படி ஒரு ஸ்வீட் செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீட்டுக்கு போகலாம். இதுதாங்க மாப்பிளை சம்பா அரிசி. இது வந்து நாங்கள் வந்து 2 மணி நேரம் ஊற வைக்கணுங்க. இந்த கப்பில் வந்து நாங்கள் மெஷர் பண்ணோம். இந்த கப்புலேயே நம்ம 4 டம்ளர் தண்ணி இதில் ஊற்றணும். 1 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றணும். இது வந்து நீங்கள் 2 மணி நேரம் ஊற வைக்கணும். இது நாங்கள் ஊற வச்சிட்டோம். ஊற வச்சு வடிகட்டியாச்சு, நல்லா கழுவி வடிகட்டிட்டோம். ஓகே ஓகே. புது 1 டம்ளர் அரிசிக்கு நம்ம 4 டம்ளர் தண்ணி ஊற்றணும். ஓகே. 1 ஓகே. மாப்பிள்ளை சம்பா சாப்பிடலாம். வந்து மாப்பிள்ளை காப்பிருந்தோம் அதான். என்ன ஒரு ஸ்வீட் பண்ணாலும் நம்ம லைட்டா உப்பு போட்டோம்னா அந்த ஸ்வீட் நல்லா இருக்குங்க. இப்போ நாங்க கொஞ்சோண்டு உப்பு போட போறோம். உப்பு போடலாம். வந்துருச்சுங்க, நம்ம இப்போ வறுக்கிடலாம். ஆனால் உடனே தரக்கூடாது, 10 நிமிஷம் கழிச்சு திறக்கலாம். அதுக்குள்ளே இந்த முந்திரி திராட்சை ஏலக்காயெலாம் நம்ம நெய்யில் வறுத்துடலாம். நன்றி. நெய் ஊற்றலாம். நெய் காஞ்சிடுச்சு, முந்திரி பருப்பு போட்டு வறுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமா வதங்கணும். இப்போ திராட்சையும் ஏலக்காவும் போடலாம். ஆ
சூப்பரா வந்திருக்கு. சூப்பரா வந்திருக்கு. இப்போ வந்து இதை எடுத்து அடுப்புல வச்சுட்டு நம்ம சிம்ல வச்சு வெள்ளத்தை வந்து ஆட் பண்ண போறோம். ஒரு டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் வெல்லம் எடுத்துக்கோ. வெல்லம் போடலாம். வெள்ளம் நல்லா கரையணுங்க. அது வரைக்கும் அடுப்புலேயே வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம கீழே எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம நெய்யில் வறுத்து வச்ச முந்திரி, திராட்சை, ஏலக்காய்லாம் இப்போ உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கலர்லாம் பா, நல்ல வாசனையா இருக்குங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்க தேங்காய் திருவி கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வாசனை சூப்பராக இருக்கு. சாப்பிடலாமா? ஓகே, பிடிச்சிருக்கு. ஸோ இது மட்டும் கை கம்பிடலாம். ஓகே, சாப்பிடலாமா? இந்த மாதிரி சக்கரை பொங்கல், கேசரிக்கு பதில் நீங்கள் இந்த மாதிரி சிறுதானிய வகைகள்லாம் உங்கள் குழந்தைக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா நீங்கள் உங்கள் குழந்தைக்கு வந்து நல்லது கொடுக்குற மாதிரியும் உங்களுக்கு மன திருப்தி இருக்கும். அதுவும் அந்த குழந்தைங்களும் ஸ்ட்ராங்காக இருக்கும். நாங்கள் சாப்பிட்டு பார்க்கலாம்.
சமையலுக்கு சூப்பர். மறக்காம உங்க குழந்தைக்கு இதுவும் செஞ்சு கொடுங்க. ஆமா, அப்பா வந்துட்டாரு, அப்பாக்கும் கொடுக்கலாம். ஆமா, கால் கட்டா தெரியும் சாப்பிடு. சீரக சம்பா இசில ஒரு ஸ்வீட். வாவ், சூப்பர். தம்பிக்கு Yeah.